வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து இந்த வழக்குறையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் திருத்தம் செய்ய முடியுமா, ஒரு வழக்குறையை திருத்தம் செய்யணும் அப்படின்னு கோரி தாக்கல் செய்யப்படுற மனுக்களை நீதிமன்றம் வந்து எந்த விதிமுறைகளை கடைபிடித்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த 28/2/2017 வழங்கியிருக்கிறாங்க. இந்த சங்கதியை ஒரு வீடியோவாக போட வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய வழக்கில் வாதி வந்து டிக்ளரேஷன் கேட்டு ஒரு சூட்டு போட்டிருக்கார். அந்த வழக்கில் நான் பிரதிவாதிக்கு வழக்கறிஞர். அந்த வழக்கில் நான் என்ன கட்சி பண்ணுறேன் அப்படின்னா, நான் வாதிக்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், கடனுக்காக பேரளவில் தான் நான் கிரயம் வந்து எழுதி கொடுத்தேன். தாவா சொத்து இன்னை வரைக்கும் எனது அனுபவத்தில் தான் இருக்குது. நான் கடனை திரும்ப செலுத்திட்டேன், வட்டியையும் அவ்வப்போது நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி நான் வட்டி செலுத்தினதுக்கு ஆதாரம் என் கையில் இருக்குது, அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கட்சி பண்ணுறேன். இந்த வழக்கில் வாதி தரப்பில் விசாரணைகள் முடிக்கப்பட்டு பிரதிவாதி தரப்பில் விசாரணைக்காக வாய்தா ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த டயத்தில் நாங்கள் பிரதிவாதி தரப்பில் ப்ரூஃப் எடுத்து தயார் பண்ணும்போது தான் தன்னுடைய எதிர் வழக்குறையில் சில தேதி விஷயங்களை வந்து நாங்கள் தவறாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் எங்களுடைய எதிர் வழக்குறையில் கண்ட அந்த தேதியை திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுறேன். அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனுக்கு வாதி தரப்பில் ஒரு கவுண்டர் போடுறாங்க. என்ன கவுண்டர் போடுறாங்கன்னா, இந்த வழக்கில் விசாரணை ஆரம்பித்தாச்சு, வாதி தரப்பில் விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது, பிரதிவாதி தரப்புல விசாரணைக்கு வாய்தா போடப்பட்டிருக்கிற நிலையில் திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாதி கட்சி பண்ணுறார். அப்போ இப்போ நாம் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை கட்டாயமாக அலோவ் பண்ண வைக்கணும். அப்படி அலோவ் பண்ண வைக்கலன்னா நமக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வாதி வந்து என்ன கட்சி பண்ணுறாரு, நான் கடனே கொடுக்கலன்னு கட்சி பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், கடனை திருப்பி செலுத்திட்டேன்னு சொல்லி டேட் விவரத்தை போட்டிருக்கேன், அந்த டேட் விவரம் தப்பாக இருக்குது. அப்போ வாதி வந்து நான் கடனே கொடுக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எந்த தேதியில் வந்து திருப்பி கொடுத்தா அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை அப்படின்னு சொல்லி வாதாடுவதற்காக விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கூட வழக்குறையவோ அல்லது எதிர் வழக்குறையவோ திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக வழக்கு தீர்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த தீர்ப்பு நமக்கு கிடைச்சிது. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம். இந்த வழக்கில் தனபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து மூணில் ஒரு பாகத்தை பிரித்து கேட்டு பார்ட்டிஷன் சுட்டு போடுறார். அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வந்து எதிர் வழக்குறை போட்டிருந்தாங்க. எதிர் வழக்குறை போட்டுறதுக்கு அப்புறம் இந்த பிரதிவாதிகள் வந்து வழக்கு சொத்தை மெஷர்மெண்ட் பண்ணுவதற்காக ஒரு கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் இந்த வாதி தணபதி வந்து ஒரு கவுண்டர் போடுறாரு. கவுண்டர் போடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2007 முன்பிருந்தவாறு வழக்கு சொத்தை வந்து அளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அதன் அடிப்படையில் கமிஷனர் போய் தாவா சொத்துக்களை அளந்து மெஷர்மெண்ட்டு சகிதம் வரைபட சகிதம் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணிடுறாரு. அதன் பிறகு வாதி தரப்புள்ள விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. வாதி தரப்புள்ள விசாரணையும் முடிக்கப்பட்டு பிரதிவாதிகள் தரப்புள்ள விசாரணைக்காக போடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வாதி வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுறார். சிபிசி ஆர்டர் 6 ரூல் 17 கீழே தான் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடணும்.
போட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கேன், எந்தெந்த ஷெட்யூல் சொத்துக்களெல்லாம் எனக்கு பங்கு இருக்குன்னு நான் சொத்து விவரத்தில் சொல்லியிருக்கேன், அந்த சொத்து விவரங்களில் 4 பக்க எல்கைமால்கள் விவரமும் உரிமையாளர்களுடைய விவரத்தையும் நான் தவறாக சொல்லிட்டேன், இந்த விஷயம் கமிஷனர் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச பிறகு அவருடைய அறிக்கையை பார்வையிட்ட பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால் கமிஷனர் அறிக்கையின் அடிப்படையில் நான் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்குறையின் சொத்து விவரத்தில் திருத்தம் செய்வதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறார். இந்த பெட்டிஷனுக்கு பிரதிவாதிகள் வந்து கவுண்டர் போடுறாங்க. அப்படி கவுண்டர் போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கமிஷன் பெட்டிஷனுக்கு இந்த வாதி ஒரு கவுண்டர் போட்டிருந்தார், அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்லியிருந்தார், இடத்த 2007 முன்பு எப்படி இருந்ததோ அந்தப்படி வந்து அளக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அவர் 2007 பிறகு செய்யப்பட்ட உட்பிரிவின் அடிப்படையில் திருத்தம் செய்ய கோர்றார். அப்படி திருத்தம் செய்ய கோருவது வந்து தவறு. அப்படி வாதி கோரியபடி அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற பெட்டிஷனை அலோ பண்ணுனா அந்த மனுவானது ஒரு புதிய வழக்கு மூலத்தை ஏற்படுத்துவதோடு வழக்கின் தன்மையையே முற்றிலுமாக மாற்றிவிடும், அதனால் ஒரு பெட்டிஷனை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு கோர்ட்டு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, வாதி வந்து பாகப்பிரிவினை கேட்டு தான் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு, ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் சொத்து விவரம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும், வழக்கு சொத்தின் அளவு மற்றும் எல்கைமால்கள் தெளிவாக கண்டறியப்பட வேண்டும், அதனால் அந்த மனுவை வந்து நாங்கள் அனுமதிக்கிறோம். அப்படி அனுமதிப்பதனால் இந்த வழக்கானது ஒரு புதிய வழக்கு மூலத்தையோ அல்லது வழக்கின் தன்மையையோ மாற்றிடாது, ஆனால் வாதி ஒரு 2000 பிரதிவாதிக்கு காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி காஸ்டோடி அலோவ் பண்ணிடுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட 1வது பிரதிவாதி மற்றும் 23வது பிரதிவாதி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பிக்கு வர்றாங்க. இந்த சிஆர்பிக்கு வரும்பொழுது இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து சாமுவேல் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் காட்டு மகேஷ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் 2012 வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி வாதாடுறார். அப்படி வாதாடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் விசாரணை ஆரம்பித்தாச்சு, வாதி தரப்பில் விசாரணையும் முடித்தாச்சு. அப்படி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னர் வழக்குறையில் வந்து திருத்தம் செய்ய முடியாது, ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை கருத்தில் கொள்ளாமல் இந்த வாதியினுடைய அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை அனுமதித்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதாடுறாரு அப்படின்னா, சூட் ஃபார் பார்ட்டிஷன் தான், பார்ட்டிஷனில் டிகிரி பிறப்பிக்கணும்னா சொத்து விவரங்கள் தெளிவாக இருக்கணும், சொத்தினுடைய உரிமையாளர் பெயர், சொத்தினுடைய விஸ்திரணம், சொத்தினுடைய பவுண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தால்தான் பாகத்தை பிரித்து தீர்ப்பு எழுதும் பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அதனால் கீழமை நீதிமன்றம் வந்து இதை அலோவ் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வழக்கில் வழக்குறையை திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த மனுவை விசாரணை நீதிமன்றமானது தனது உளத்தேர்வு அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை அனுமதிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணலாம். அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை அலோவ் பண்ணுறது அல்லது டிஸ்மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது விசாரணை நீதிமன்றத்தின் உளத்தேர்வு அதிகாரத்திற்கு உட்பட்டது, ஆனால் அந்த உளத்தேர்வு அதிகாரத்தை தன் இஷ்டத்திற்கு நீதிமன்றம் வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த உளத்தேர்வு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது நிபந்தனை என்னென்னா, வழக்குறையை திருத்தம் செய்வதன் மூலம் மறுதரப்பினருக்கு எந்த அநீதியும் ஏற்படாது அப்படிங்கிறத விசாரணை நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணணும். இரண்டாவதாக,
வழக்கு தரப்பினருக்கிடையே உள்ள பிரச்சனையை முற்றிலுமாக தீர்ப்பதற்கு இந்த திருத்தம் உதவும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து நம்பணும். இந்த ரெண்டையும் பூர்த்தி செய்வது போல அமெண்ட்மெண்ட் பண்ணுனா விசாரணை நீதிமன்றம் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கூட அனுமதிக்கலாம். அதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை. அதே போல் விசாரணை நீதிமன்றமானது ஒரு வழக்கின் எந்த காலகட்டத்திலும் அந்த வழக்கு தரப்பினர்களுக்கிடையே உள்ள பிரச்சனையை முழுமையாக தீர்க்கும் விதத்தில் எந்த நிலையிலும் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த வழக்கில் வாதி வந்து பார்ட்டிஷன் கேட்டு தான் சூட்டு போட்டிருக்கார். பார்ட்டிஷியன் சூட்டில் உரிமையாளருடைய பெயரையும் சொத்தின் எல்கை மாளிகைகளையும் தவறாக குறிப்பிட்டு விட்டார். பிரதிவாதிகள் அதை எதிர்த்து கட்சி பண்ணிட்டு வர்றாங்க. வழக்கில் பாகம் உண்டா கிடையாதான்னு விசாரணை நீதிமன்றம் இறுதியில் முடிவு செய்வாங்க. அதில் அந்த பாகப்பிரிவினை வழக்கில் கண்ட சொத்து விவரத்தில் திருத்தம் செய்வதனால் பிரதிவாதிகளுக்கு எந்த அநீதியும் ஏற்படாது. உண்மையிலேயே பாகம் உண்டு அப்படின்னா வாதிக்கு தீர்ப்பளிக்க போகிறாங்க. பாகம் இல்லைன்னா வாதியினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க. இதில் திருத்தம் செய்வதனால் என்ன பிரச்சனை ஏற்பட போகுது, எந்த பிரச்சனையும் இதில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் தன்னுடைய உளத்தேர்வு அதிகாரத்தை மிகச்சரியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற சிஆர்பி மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், ஒரு வழக்கில் எந்த சூழ்நிலையிலும் நாம் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடலாம். விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டால் நீதிமன்றம் வந்து அதை எளிய முறையில் கையாண்டு அல்லது பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கணும். ஒருவேளை விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டால் அந்த பெட்டிஷனை மிகுந்த கவனமாக நீதிமன்றம் பரிசீலிக்கணும். ஏன்னா சாட்சி விசாரணை எல்லாம் முடிஞ்சு அவங்க வாக்குமூலம் எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டோம்னா இந்த சாட்சிகள் சொன்னதுக்கேற்ப வழக்குறையை திருத்தம் செய்யும் பொழுது எதிர்த்தரப்பினருக்கு அநீதி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சாட்சி சொல்லியிருக்க விஷயத்தை வச்சு அந்த சாட்சிகள் சொல்லியிருக்க வாக்குமூலத்துக்கு ஏற்ப வழக்குறையை திருத்தம் செஞ்சதுன்னா மறுதரப்பினருக்கு கட்டாயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை விசாரணை ஆரம்பித்ததற்கு முன்பு எளிமையாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கடுமையாகவும் கவனமாகவும் நீதிமன்றம் பரிசீலிக்கணும். ஆக மொத்தத்தில் ஒரு உரிமையல் வழக்கில் வழக்குரியை திருத்தம் செய்ய எந்த நேரத்திலும் மனு தாக்கல் செய்யலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான், அந்த திருத்தத்தினால் மறுதரப்பினருக்கு அநீதி ஏற்படக்கூடாது, அந்த திருத்தமானது இரு தரப்பினருக்கும் இடையேயான பிரச்சனையை முற்றிலுமாக தீர்ப்பதாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் தான் நிபந்தனை. இப்போ இந்த வழக்கின் தீர்ப்பு அப்படியே என்னுடைய வழக்கிற்கு பொருந்தும். நான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கும் இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும். நீங்களும் இதுபோல் ஏதாவது பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த தீர்ப்பை நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தை சுட்டி காட்டி உங்கள் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை அலோவ் பண்ணலாம். விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னரும் கூட வழக்குறையை திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்தாங்க சைட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த தீர்ப்பு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணி உங்களுடைய பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுவாங்க. ஜீலம் வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை நோட் பண்ணி வச்சுட்டாங்க. சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் இந்த தீர்ப்பை குறித்து வச்சுக்காங்க. கண்டிப்பாக நம்ம பிளைண்ட்டையோ அல்லது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையோ திருத்தம் செய்வதற்கு இந்த தீர்ப்பு உதவும். குறிப்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட பின்னரும் கூட நம்ம வழக்குறையவோ அல்லது எதிர் வழக்குறையோ திருத்தம் செய்ய மனு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கும் இந்த தீர்ப்பு உதவும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.